ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று திரு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பொங்கல் பரிசு ரூபாய் 1000 ரூபாய் வந்து ஆன்லைனில் வந்து தமிழ்நாடு அரசால் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து 1000 ரூபாய் இருக்கான்னு எப்படி பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நமது தமிழ் சேவை ஒன்று திரு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதாவது தமிழக அரசில் இருந்து பொங்கல் பரிசான 1000 ரூபாய் வந்து அனைவருக்கும் ரொக்கப்படவாக ரேஷன் கார்டுலேருந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணது என்னென்னா, அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அனைத்து ரேஷன் குடும்ப அட்டைக்காரர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் பணம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு அடுத்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுபடியாக ஒவ்வொரு இடமா இப்போ வந்து 1000 ரூபா கொடுத்துக்கிருக்காங்க. அதுக்கான டோக்கனும் ரேஷன் கடையில் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த 1000 ரூபா கொடுக்கப்பட்ட 1000 ரூபாயை வந்து நமது ஆன்லைன்லேயே இவங்க வந்து அப்டேட் பண்ணுங்க. அதை எப்படி பார்க்குறதோ இந்த வீடியோவில் பார்க்குறோம். அந்த பயனர் உள்ளுள்ள இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சாவை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். கீழே உள்ள கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்யணும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? பதிவு செய்யணும் ஆப்ஷனை கிளிக் பண்ணவும் நீங்கள் மேலே கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 7 நம்பர் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை வந்து அந்த ஒருமுறை குறியீட்டு உள்ளீட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண பிறகு பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதுலேயுமே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எத்தனை பேர் பெரியவர்கள், எத்தனை பேர் சிறியவர், எத்தனை சிலிண்டர், எல்லா டீட்டெயிலுமே இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் அரிசி அட்டைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபா கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம். மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, உரிமை வழங்கல். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருட்கள்னு இருக்குது, அதுலேயே உங்களுக்கு தெரியும் 1000 ரூபா வந்து வேஷ்டி சேலைகள், அடுத்து வந்து பொங்கல் பரிசு தொகுப்புன்னு போட்டு 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதுலேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாட்டி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சேர்ப்பங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்கள்.